மகிழ்ந்து களி கூறு மகனே பய வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு மகளே பய வேண்டாம். அன்னவன் இயேசு உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவா, மகிழ்ந்து களி கூறு மகனே பய வேண்டாம். அன்னவன் இயேசு உன்னடு. இன்றைய மன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேச போற பகுதி, கர்த்தர் உன்னை மகிழ்ச்சியாக வைப்பார். இந்த உலகத்தில் இன்னைக்கு எல்லாருமே மகிழ்ச்சியாக வாழணும்னு ஆசை தான். ஆனால் அந்த மகிழ்ச்சி எப்போ நம்மளோட வாழ்க்கையில் வரும்? பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம விடையை தேடலாமே. முதலாவதாக கர்த்தரை தேடு மகிழ்ச்சி வரும். வாசிக்கலாம் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16:10 அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. வேதாகமத்தில் நம்ம பார்க்குறோம் கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எதை தேடினாலும் அவர்களுக்கு மகிழ்ச்சி கர்த்தரிடத்திலிருந்து தான் வர வேண்டும். இந்த உலகத்தில் யார் ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்க? பெத்த குழந்தையுடைய தாய் தகப்பன் மாத்திரமே அந்த குழந்தை மகிழ்ச்சியாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் நம்மளுடைய ஆண்டவராகிய கர்த்தர் தாமே தாயும் தகப்பனுமாய் இருக்கிறார். இரண்டாவது காரியம், செம்மையாய் நட மகிழ்ச்சி வரும். சங்கீதங்களின் புஸ்தகம் 97:11 நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு பாவங்கள் ஒரு மனிதன் செய்யும் பொழுது அந்த குற்ற மனசாட்சியே அவர்களை பாதிக்கிறது. நம்ம இந்த பாவத்தை செய்துவிட்டோமே, இந்த பாவத்தை செய்துவிட்டோமே என்று சொல்லி அவர்கள் ஜீவிய காலம் எல்லாம் அவர்கள் சந்தோஷத்தை இழந்து விடுகிறார்கள். அப்படிதான் பரிசுத்த வேதாந்தத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த யூதாஸ்காரியுத்தம், உத்தமமான தேவனுடைய குமாரனை காட்டி கொடுத்து விட்டேனே என்று சொல்லி அந்த குற்ற மனசாட்சி வாதிக்கிற அதை தாங்க முடியாதபடி நாண்டு கொண்டு செத்தார். தேவஜனமே, பாவத்தின் கொடூரம் சமாதானத்தை இழக்க செய்துவிடும். எந்த ஒரு மனிதனும் பாவம் செய்யும் பொழுது அவர்களால் சந்தோஷமாய் நிம்மதியாய் வாழ முடியாது. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது செம்மையான இருதயத்தாருக்குத்தான் மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது காரியம், நலமானதை பேசு மகிழ்ச்சி வரும். இன்னைக்கு ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 19:23 மனுஷனுக்கு தன் வாய் மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. வாயின் மொழி மாத்திரமே மகிழ்ச்சியை கொடுக்கும். கணவன் மனைவியோடைய வாழ்க்கையில் நலமான விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. தாய் தகப்பனுடைய குடும்ப உறவுகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, நன்மையான வார்த்தைகள் இருக்கும் பொழுது அதை விட்டுவிட்டு மன காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையில் துக்கங்கள் வருகிறது. ஒரு மனிதனுடைய வாயின் வார்த்தைகளினால் ஒரு இருதயத்தை, ஒரு குடும்பத்தை, ஒரு வாழ்க்கையை கட்டவும் முடியும், இடிக்கவும் முடியும். இன்னைக்கு அநேகர் பேச தெரியாமல் பேசி பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளுகிறார்கள். வேதம் நமக்கு கொடுக்குற ஆலோசனை, நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். திருமண காரியங்களுக்காய் பத்திரிக்கை வைக்க வரும்பொழுது நம்மகிட்ட சொல்லுவாங்க, குடும்பமாய் சுற்றுப்புறத்தாராய் வந்து மணமக்களை ஆசிர்வதிங்கள் என்று. மனிதனுடைய வாயின் வார்த்தைகளுக்கு தேவன் அவ்வளவாய் வல்லமையை கொடுத்திருக்கிறார். தேவன் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது அவருடைய வார்த்தையினால் தான் இந்த உலகத்தை படைத்தார். ஜீவனும் மரணமும் அவருடைய நாவின் அதிகாரத்தில் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். தேவஜனமே, ஒரு ஊற்றுக்கண்ணிலிருந்து நலமான தண்ணீரும் அசுத்தமான தண்ணீரும் புறப்பட முடியாது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் உங்களுடைய வாயிலிருந்து நலமான வார்த்தைகளை பேசுங்க. மற்றவங்களுடைய இருதயத்தை காயம் கட்டுகிற வார்த்தைகளை பேசுங்க, அன்பான வார்த்தைகளை பேசுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் மகிழ்ச்சியை கொடுப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாம். அன்பின் பல்லவத்தின் பிதாவே, கர்த்தர் இன்னைக்கு எங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் கர்த்தர் உன்னை மகிழ்ச்சியாக வைப்பார் என்று. இந்த சந்தோஷமான வாழ்க்கையை வாழுவதற்காகத்தான் இன்னைக்கு மனிதன் பங்களா, கார்,
உலக பிரகாரமான லௌகீக ஆடம்பர காரியங்களை அவர்கள் தேடி போகிறார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் பணக்காரர்கள், வசதி படைத்தவர்கள், அதனால் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர்கள் அடைகிறார்கள். ஆண்டவரே, இந்த உலகம் கொடுக்கக்கூடாத சந்தோஷத்தை கொடுக்கிறவர் நீர் மாத்திரம்தான் சுவாமி. மூன்று காரியங்களை எங்களோட பேசுனீங்க. கர்த்தரை தேடும் பொழுது மகிழ்ச்சி வரும். ஆண்டவரே, செம்மையான இருதயத்தோடு இருக்கும் பொழுது மகிழ்ச்சி வரும். வாயின் வார்த்தை நலமான காரியங்களை பேசும்போது மகிழ்ச்சி வரும். இன்னைக்கு அநேக குடும்பம் பேச தெரியாமல் பேசி எத்தனையோ குடும்பங்கள் இரண்டாய் பிளந்து விடுகிறது. நல்ல வார்த்தைகள் இருக்கும் பொழுது தீமையான வார்த்தைகள் எங்களுக்கு தேவையில்லைப்பா. ஆசீர்வாதமான வார்த்தைகள் இருக்கும் பொழுது சபமான வார்த்தைகள் எங்களுக்கு தேவையில்லை. கர்த்தர் தாமே, எங்களோட வாழ்க்கையில் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்காய் சில காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இந்த சில காரியங்களின் பிரகாரம், இந்த வசனத்தின் பிரகாரம் வாழ தேவன் எங்களுக்கு கிருபத்தாங்க, ஆசீர்வாதங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி பூரணமாய் இருப்பதாக, ஆமென். மகனே பயவேண்டாம், மகிழ்ந்து களிகூறு.